இருவேறு பிரிவினர்கள் அப்படிங்கிறப்போ அவங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. டெல்லியில் அதுவும் காதல் நாள், 3 வருடமாக இருந்த காதல் முடிவிலே கொலையாக அந்த பெண்ணுடைய நெஞ்சின் மேலே வந்து இவனுடைய காலை வச்சு கழுத்தை நெரிக்கிறான். இந்த வாக்குவாதம் முற்றி போய் அந்த அருமையான அழகான அந்த இளம் பெண்ணை வந்து 35 பீசா கூறியல் சொல்லுவாங்க, அதை வந்து கூகுள் பண்றான். இந்த தலையை தனியா வெட்டிட்டு அதை ஒரு இடத்துல வைக்கிறான். மறுபடியும் 18 நாள்ல இந்த 35 பார்ட்ஸையும் இது எப்படின்னா, நான் வந்து வெப்சீரிஸ் பார்த்தேன், கிரைம் வெப்சீரிஸ் பார்த்தேன், அப்புறம் வந்து டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஒரு டிவி டிராமா சீரீஸ் அது, அதை நான் பார்த்தேன். தெரியாத நபர்கள், அவங்க டேட்டிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் முழுமையாக நீங்கள் நம்பக்கூடாது. டெல்லி போலீஸ் வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. ஒரு மானபங்கப்படுத்தி கொலை செய்ய வருகின்ற பொழுது தற்காப்பிற்காக நீங்கள் அவர்களை கொலை செய்தால் கூட சட்டம் இன்று இந்தியாவையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற கொலை சம்பவம். மும்பையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, 26 வயது மயக்கத்தக்க அழகிய ஒரு பெண் கோரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள் டெல்லியில். அதுவும் காதல் நாள், 3 வருடமாக இருந்த காதல் முடிவிலே கொலையாக நடந்துவிட்டது. அதுவும் 35 பீஸாக பாகங்களாக கொடூரமாக வெட்டியிருக்கின்றான். இது யாராலும் சகித்து கொள்ள முடியாது. மும்பையைச் சேர்ந்த ஸ்ரத்தா என்ற இளம் பெண், ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவருக்கு 26 வயது, ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருக்குது அந்த பொண்ணு. அதே மாதிரி இன்னொரு கால் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கிற அஜீப் அமீன் பூனாவாலா அப்படிங்கிற ஒரு பையன், அவனுக்கும் 26 வயது. அவன் ஏற்கனவே வந்து ஒரு ஷெஃப், குக், சமையல்காரனாக வேலை பார்த்துட்டு இருந்தவன், படித்து வந்தான் ஷெஃப். இந்த டேட்டிங் ஆப் மூலமாக இருவருக்கிடையே வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு அது நட்பாக மாறி நட்பு காதலாக மாறுது. இந்த விஷயத்தை வந்து இந்த ஸ்ரத்தா அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுது. அப்பா அம்மா வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க, ஏன்னா மதம், இருவேறு மதங்கள், இருவேறு பிரிவினர்கள் அப்படிங்கிறப்போ அவங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண் ஸ்ரத்தா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்குது, அதனால் அவங்க அப்பா அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுட்டாங்க. இவங்க அந்த ஸ்ரத்தாவும் அசீப் ரெண்டு பேரும் அங்கேருந்து நேராக பல இடங்களுக்கு போகிறாங்க, ஹில் ஸ்டேஷன்ஸில் போய் தங்குறாங்க, தங்கிட்டு அப்புறம் கடைசியாக வந்து டெல்லியில் போய் தங்குறாங்க. இது நடந்தது வந்து 2019 தான் வந்து இந்த காதல் மலர்கிறது மும்பையில். இப்போ வந்து 2022, இந்த 3 வருடமாக அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி இருவரும் ஒன்றாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த 3 வருஷமாக ஒன்றாக இருக்கின்ற பொழுது திருமணமே ஆகாமல் அந்த ஒரு அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அதில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவர்களுடைய காதல் கசந்து விட்டது. இவன் என்ன பண்ணுறான், அசீப் பல பெண்களுடன் தொடர்பு, இதனால் வாக்குவாதம். இந்த வாக்குவாதம் முற்றி போய் அந்த அருமையான அழகான அந்த இளம் பெண்ணை வந்து 35 பீஸாக கட் பண்ணுறான். ஒரு காதல் அது காமமாக மாறிவிட்டது. அதனால் இவன் வந்து பல பெண்களுடன் தொடர்ந்ததுனால இந்த பெண் வந்து ஸ்ரத்தா வந்து தட்டி கேட்குறான். அதனால் 10 தேதி அன்னைக்கு அவன் வந்து கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான், யார், இந்த அசீப். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப இமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிருது, நான் உன்னை வந்து லவ் பண்ணுவேன், நீ இப்படிலாம் பண்ணுறியன்னு. அதனால் இவனுடைய மனசு மாறி விட்டுட்டான் 10 தேதி. மறுபடியும் வந்து 8 நாள், 18 தேதி வந்து அந்த பெண்ணுடைய நெஞ்சின் மேலே வந்து இவனுடைய காலை வச்சு கழுத்தை நெரிக்கிறான். கழுத்தை நெரிச்சிட்டு அந்த பாடி அப்படியே வீட்டில் போட்டுட்டு 35 பீஸாக வந்து ஒரு ரம்பம், 1.5 ரம்பத்தை வாங்கி 35 பீஸாக வந்து கட் பண்ணுறான். இதை எப்படி கட் பண்ணுறான், இவனுக்கு எப்படி தெரியும், ஈவாச ஷெஃப், அவன் ஒரு குக்காக வேலை பார்த்தவன், ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்தவன், படித்தவன், அவனும் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருப்பான். இதனால தான் அந்த காதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான் வந்த காதல் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய எண்ணம். அதை காவல்துறை அதிகாரியாக நான் சொல்கிறது.
இது வந்து அப்போது வந்து அனாட்டமி, அதாவது உடற்கூறியல் சொல்லுவாங்க, அதை வந்து கூகுள் பண்ணுறான். அப்புறம் வந்து பிளட்டெல்லாம் எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து கூகுள் பண்ணி பார்த்துட்டு 35 பீஸாக கட் பண்ணுறான். கட் பண்ணுறப்ப அவனுடைய கையில் காயம் ஏற்பட்டுருது. இருந்தால் கூட அதை வந்து என்ன பண்ணுறான், இந்த கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குகிறான். 300 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கிட்டு வந்து இந்த 35 பீசஸையும் உள்ளே வைக்கிறான். இதில் என்ன ஒரு இது பார்த்தா, அந்த தலையை தனியாக வெட்டிட்டு அது ஒரு இடத்துல வைக்கிறான். இந்த தலையை வெட்டிட்டு அதை மட்டும் பார்க்குறான். தினந்தோறும் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஓப்பன் பண்ணுறது, தலையை பார்க்குறது, இந்த வேலையை பார்த்துட்ருக்குறான். இது எப்படி, மே 18 நடந்த மர்டர். அதுக்கு பின்னாடி இந்த கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த பாடியை கட் பண்ணி இந்த சின்ன பாலித்தீன் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறான். இந்த 3 வாரம் கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறான், மறுபடியும் 18 நாளில் இந்த 35 பார்ட்ஸையும் வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் போடுறான். சத்தர்பூர்னு டெல்லியில் ஒரு இடத்துல போய் போடுறான், ஒவ்வொரு பார்ட்டாக போட்டுட்ருக்கிறான் 18 இடங்களில். அது இரவு வந்து 2 மணிக்கு மேலே தான் அவன் போய் மோட்டர் சைக்கிளில் போய் அங்கே போடுறான், ஒவ்வொரு இடமா போட்டு வந்துடுறான். சரி, இது வந்து இந்த மே 18 நடந்த கொலை எத்தனை மாதம், கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு பின் தான் வந்து இதை கொலை செஞ்சானே கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சாங்க காவல்துறையினர், இது மும்பையில் லக்ஷ்மண் நாடார் அப்படிங்கிற ஒருவர், அநேகமாக அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் இருக்கணும், இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் யாருக்கும் ஸ்ரத்தாவுக்கும் அசீஃபுக்கும் காமன் ஃப்ரெண்டு. அந்த அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான், இது மாதிரி இந்த பொண்ணை வந்து ரொம்ப நாளாக 2 மாதமாக ஃபோனை ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அவங்க வந்து உடனே மும்பை போலீஸில் போய் அந்த ஒரு மாணிக்பூர் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இது மாதிரி என்னோடய பொண்ணை காணாம், இந்த மாதிரி ஒரு பையனோட ரொம்ப நாளைக்கு முன்னாடி போச்சு, இதுவரையிலும் காணான்ட்டு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை வச்சுட்டு லாஸ்ட் லொக்கேஷன் பார்க்குறப்ப டெல்லின்னு காமிச்ச உடனே இமீடியட்டாக வந்து நவம்பர் 10 பாருங்கள், மே 18, இப்போ நவம்பர் 10, இந்த நவம்பர் 10 அங்கே வந்து மும்பை போலீஸ் வந்து டெல்லிக்கு வந்து கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அங்கே வந்து டெல்லியில் மிஸ்டர் சஞ்சயரோட ஐபிஎஸ், அவர் தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ், நம்ம தமிழ்நாடு கடர் தான் பாருங்கள், எவ்வளோ எஃபிஷியன்ட். உடனே ஒரு ஸ்பெஷல் டீமை போடுறாரு, உடனே விசாரிக்கிறாங்க. விசாரித்து அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த பையனோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி போனால் சத்தர்பூரில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை பார்க்குறாங்க. வீட்டு உள்ளே போய் பார்த்த உடனே கொஞ்சம் பிளட் செய்யணும், அங்கங்கே போன்ஸ்லாம் இருக்குது. இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை திறந்து பார்த்த உடனே அவன் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் எல்லாம் விசாரித்த உடனே அவன் கன்ஃபஸ் பண்ணுறான். அவன் கன்ஃபஸ் பண்ணது தான் இதான் சொல்கிறான், இது மாதிரி எங்களுக்கு வாக்குவாதம் வந்துச்சு, அந்த வாக்குவாதத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி 35 பீஸாக வந்து அவளை கட் பண்ணினேன். இது எப்படின்னா, நான் வந்து வெப்சீரிஸ் பார்த்தேன், க்ரைம் வெப்சீரிஸ் பார்த்தேன், அப்புறம் வந்து டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஒரு டிவி ட்ராமா சீரீஸ் அது, அதை நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறான். இந்த டெக்ஸ்டர் மூவியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வர்ற ஒரு கேரக்டர், அது ஹீரோ வந்து பகலில் வந்து ஈஸ் ஒர்க்கிங் அஸ் ஃபொரன்சிக் சயின்டிஸ்ட், அவர் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட், பகலில் வந்து ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். நைட் என்ன பண்ணுவார்னா சீரியல் கில்லராக மாறிடுவார். யார் அவர் கொல்றாருன்னா, யாரெல்லாமே போலீஸ் பிடியிலேருந்து குற்றம் செஞ்சு போலீஸ் பிடியிலேருந்து தப்பி தண்டனை பெறாமல் இருக்கிறாங்க இல்லையா, கோர்ட்டில் போய் ரிலீஸ் ஆகிறோம், அவன் எல்லாத்தையும் மர்டர் பண்ணுறான் அந்த டெக்ஸ்டரில் இருக்க ஹீரோ. அதெல்லாம் நான் வந்து அந்த சீரீஸை ஃபுல்லாக பார்க்குறான். இது யார் சொன்னது, இந்த அசீப் சொன்னது போலீஸ்க்கு முன்னாடி. இப்படி அந்த க்ரைம் மூவி, அடுத்து வந்து வெப்சீரிஸ் க்ரைம், இதெல்லாம் வந்து அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு பிளான் பண்ணின மர்டரா அப்படிங்கிற பல கோணத்தில், அல்லது வந்து ஒரு எதேச்சியாக நடந்ததா அப்படிங்கிற பல கோணங்களில் வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணிவிட்டு இப்போ 302 செக்ஷனில் போட்டிருக்காங்க. மர்டர், அப்புறம் வந்து காசிங் தி பாடி டு டிசப்பியர், இந்த பாடியை வந்து மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டது. இவன் எதுக்காக இந்த 35 பீஸாக கட் பண்ணான் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். இந்த 35 பீசஸ் கட் பண்ணினது எதுக்குன்னா, அப்படியே போலீஸ் கண்டுபிடிச்சாலும் நம்ம வந்து தண்டனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவன் வந்து இது பண்ணியிருக்கிறான். ஏன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து புலன் விசாரணையில் ஒவ்வொரு பார்ட்டும் இந்த பொண்ணுடையது, ஸ்ரத்தாவனுடைய பார்ட்ஸ் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அது அந்த டிஎன்ஏ டெஸ்ட், அந்த டிஎன்ஏவனுடைய அதை வந்து மேட்ச் பண்ணணும், ஒவ்வொரு 35 பார்ட்டுக்கும் மேட்ச் பண்ணணும். அடுத்து தலை இல்லை, தலை வந்து இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியல, இன்னைக்கு வரையிலும் கண்டுபிடிக்க முடியல, இனிமேல் கண்டுபிடிக்கலாம். அந்த தலை, இந்த 35 பார்ட்ஸ், இதெல்லாமே வந்து ஒரே ஒரு உடலுக்கு சொந்தமானதான் அப்படிங்கிறத நம்ம புலன் விசாரணை கண்டுபிடிச்சா தான் நாளைக்கு நீதிமன்றத்தில் வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அதனால் காவல்துறையினர், டெல்லி காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வந்து இந்த பல கோணங்களை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இன்றைக்கு வந்த தகவல் படி அதில் வந்து அந்த ஒரு டாக்டர் வந்து இவனை ட்ரீட் பண்ணியிருக்காரு. யாரா இந்த அசீப் இந்த கொலகாரனை வந்து ஒரு டாக்டர் ஒரு ரெண்டு நாளைக்கு மர்டர் பண்ண ரெண்டு நாளைக்கு பின்னாடி கையில் இன்ஜுரி ஆகிருக்கு, அந்த டாக்டர் ட்ரீட் பண்ணியிருக்காரு. அந்த டாக்டரையும் விசாரிச்சிட்ருக்குறாங்க போலீஸ். அடுத்து வந்து லக்ஷ்மண் நாடார், அவரையும் வந்து ஒரு விட்னஸை போட்டு விசாரிச்சுட்டு வர்றாங்க. அதே போல் பத்ரி அப்படிங்கிற ஒரு பர்சன்னா அந்த சத்தர்பூர் ஏரியாவில் வந்து இந்த வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து கொடுத்துருக்கிற புரோக்கர், அவரையும் விசாரிச்சுட்ருக்குறாங்க. இப்படி வந்து போலீஸ் வந்து பல்வேறு கோணங்களில் பல நபர்களை வந்து விசாரித்து நிச்சயமாக அதை வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன மெசேஜ்னால் அந்த டேட்டிங் ஆப், இந்த டேட்டிங் ஆப் மூலமாக பழகிறாங்க. ஸோ இந்த டேட்டிங் ஆப்பை வந்து ப்ராப்பராக உபயோகப்படுத்தணும், பெற்றோர்கள் சொல்கிறத நம்ம கேட்கணும். எவனோ ஒருத்தன் ஒரு டேட்டிங் ஆப்பில் வந்து பார்த்து பேசுகிறதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பழகி மூன்று வருடம் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்து கடைசியில் வந்து கோரமாக இப்போ இந்தியாவே உழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவன் வந்து பீஸ் பீஸாக வெட்டிட்டு போகிறது வந்து ஒரு மன்னிக்க முடியாதது. இந்த மாதிரி குற்றவாளியெல்லாம் இமீடியட்டாக வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நாங்கள் வந்து இப்போ சென்னை காவல்துறையில் வந்து நாங்கள் ஜாயின்ட் கமிஷனர் இருந்தப்ப ஒரு 15 நாளில் மர்டர் கேஸ்லாம் வந்து கன்விக்ஷன் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குற மர்டர் கேஸில், அது மாதிரி இதுலேயும் பண்ண முடியும். இதில் வந்து பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பு, இந்த மாதிரி தெரியாத நபர்கள் அவங்க டேட்டிங் ஆப்பாக இருந்தாலும் சரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்தாலும் சரி இவங்களெல்லாம் முழுமையாக நீங்கள் நம்பக்கூடாது. ஏனென்றால் இதில் பாருங்கள், அவன் வந்து இந்த பொண்ணோட 3 வருஷம் இருந்துட்டு பல பெண்களுடன் தொடர்பு கொண்டுட்டு இருந்திருக்கான், ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கிறான், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற கோணத்துலையும் போலீஸ் விசாரிச்சிட்ருக்காங்க. அந்த விசாரணை இன்னும் முடிவு பெறல. இருந்தாலும் ஹி வாஸ் சீட்டிங் ஹெர், அந்த ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு காமமாக மாறினதுனால தான் வந்த விளைவு இது. அதனால் பெண்கள் தயவுசெய்து இது போன்ற விஷயங்களில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். தெரியாத நபர்கள் அந்நியர்கள் இவர்களிடம் வந்து அந்த காதல் வலையில் சிக்கிடக்கூடாது. ஏன்னா அதில் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஏன்னா பெண்கள் ஃபிசிக்கலாக அவன் வந்து நெஞ்சில் ஏறி கழுத்தை நெரிச்சப்போ ஒரு ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் நான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா பெண்கள் இயற்கையிலேயே வந்து வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய தற்காப்புகளையும் நீங்கள்லாம் கற்றுட்டு இது போன்ற குற்றவாளிகளை நீங்கள் கொலையும் செய்யலாம். உங்களை வந்து ஒரு மானபங்கப்படுத்தி கொலை செய்ய வருகின்ற பொழுது தற்காப்பிற்காக நீங்கள் அவர்களை கொலை செய்தால் கூட சட்டம் மன்னித்து விடும். எனவே பெண்கள் தைரியமாக இதில் வந்து நீங்கள் தற்காப்பிற்காக கொலையும் செய்யலாம். எனவே பயப்படாமல் இருக்க வேண்டும். இந்த கொலை வழக்கு சிறப்பாக விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. தில்லியினுடைய காவல்துறைக்கு வந்து பாராட்டுகள். இதில் வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து 2006 ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னையில் இருந்தப்போ இதே மாதிரி ஒரு பாடியை சுரேஷ் அப்படிங்கிறது எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு சுரேஷ் ஒரு நகைக்கடையில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து தங்கத்தை வாங்கி வைக்கிறது அவருடைய வேலை. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த வேற ஒருத்தன் வந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போய் வீட்டில் சாப்பாடு வாங்கி மயக்க மருந்து கொடுத்து 4 பீஸாக வெட்டிட்டான். 4 பீஸ், தலை தனி கை தனி கால் தனி, இந்த மாதிரி 4 பீஸாக வெட்டி எரிஞ்சிட்டு 4 இடத்துல போட்டுறான். நாங்கள் 3 பீஸை கண்டுபிடிச்சிட்டோம். தலையை கண்டுபிடிக்க முடியல, இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியல. இது நடந்தது 2006, 16 வருஷம். ஆனால் தலையை கண்டுபிடிக்க முடியாமே நாங்கள் வந்து விசாரணை பண்ணி இந்த 3 பார்ட்ஸு வந்து டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி அவங்களுடைய பெற்றோர்களுடைய டிஎன்ஏ மேட்ச் பண்ணி இது அவங்க பையன்தான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து விசாரணை நடந்துட்டுருக்கு. அவனுக்கு நிச்சயமாக ஒரு தண்டனை, ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கும். எனவே நம்ம என்னதான் காவல்துறையினர் வந்து ஒரு புலன் விசாரணை செஞ்சாலும், நடந்த பின்னாடி புலன் விசாரணை செஞ்சு தண்டனை கொடுத்தாலும் அந்த போன உயிரை எடுக்க முடியாது. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும், பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு 3 மாதமாக வந்து எப்படி ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளாமல் இருக்க முடியும்? பெற்றோர்களாவது வந்து தொடர்பு கொண்டிருக்கணும். அவங்களும் வந்து பொண்ணு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பெண் வந்து ஏதோ ஒரு அந்த வயதில் வந்து இன்னொரு ஆண் நண்பருடன் சென்று விட்டாலும் பெற்றோர்கள் கண்டிப்பாக நீங்கள் தொடர்போடு இருக்க வேண்டும். அந்த பெண் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டே இருக்கணும், ஃபோனில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நபர்களை நாம் நிச்சயமாக நம்பவே முடியாது. எனவே பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும், பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும்.